Dear students and parents, this is Daniel and welcome back to our channel. TNEA 2023 Tamil Nadu Engineering Admission in the 2023 la nadakapora inda counseling kaga wait pannit irukkira manavargal mattum avargalude petrorulukku udavi seiyapattu inda video la Coimbatore la irukkudiya one of the government aided institute ana Coimbatore Institute of Technology pathi theliva paakaporam. So TNEA 2022 nudaiya data va base panni last year nadana counseling data va base panni last year la endha manavargalukku evlo cut off marks vechirundha manavargalukku idam kidaithathu abingiradha theliva indha video la paakalam endha departments nu solli paathina most preferred departments like indha college la nare departments irukku adhila manavargal adhigam virumbi edukkakoodiya departments ana computer science engineering information technology artificial intelligence and data science abingira course indha college la irukku at the same time ECE EEE indha maadhiriyana nareya courses nudaiya cut off marks enna abingiradha pathi theliva பார்க்கலாம். Since it's a government aided institute, government aided அப்படின்னு சொல்லி வரும்போது aided course நமக்கு இருக்கும், self supporting course அப்படிங்கற course நமக்கு இருக்கும். So aided course-க்கும் self supporting course-க்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. Fees-ல மட்டும் தான் நமக்கு variation அப்படிங்கறது இருக்கும். மத்தபடி teaching, placements, infrastructures எல்லாமே வந்து it is common for aided as well as self financing. Only thing you have to pay a little extra. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ அந்த ரீசனால எய்டட் கோர்ஸை விட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ்ங்கிறது ஒரு 0.5 to 1 மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில கம்யூனிட்டியில குறையும். ஸோ இதுதான் இந்த எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் இடையில உள்ள டிஃபரன்ஸ். ஐம் ஷியர் தட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் போட்டு விட்டுருங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரியான டாப் லெவல் இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸை பற்றியும் தெளிவாக வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோஸும் செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ கார்ட்லையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டியூட். மெஜாரிட்டி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்பி அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க அண்ட் இட்ஸ் அ நாக் அக்ரிடேஷன் இன்ஸ்டியூட். அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடில் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஎஸ்டி காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் டெக் இந்த பிஎஸ்டியினுடைய செகண்ட் காலேஜ் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டாப் லெவல் காலேஜஸில் எல்லாத்துலேயுமே ஈவன் எம்ஐடி கேம்பஸ்லையும் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற இந்த ரீசெண்ட் டெக்னாலஜிக்கல் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் அ குட் மூவ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஃப்ரம் த ப்ரைவேட் பிளேயர்ஸ். ஸோ இந்த காலேஜில் 144 மார்க் வாங்கின மாணவருக்கு கூட இடம் அப்படிங்கிறது கிடைத்தது பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி ரிசர்வேஷன். ஸோ இஃப் யூ பிலாங் டு தட் கம்யூனிட்டி உங்களுக்கும் இந்த காலேஜில் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த காலேஜில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எய்டட் அஸ் வெல் அஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிற ரெண்டு மோடில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 197.5 சீட் கிடச்சிச்சு, பிசிக்கு 196.5 கிடச்சிச்சு, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 195.5, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 194 மார்க் வாங்கின மாணவருக்கு இடம் கிடைத்தது, எஸ்சி பார்த்தீங்கன்னா 183.5 மார்க் வாங்கின மாணவருக்கு இடம் கிடைத்தது, அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 183.5 மார்க் வாங்கின மாணவருக்கு இடம் கிடைத்தது. ஈவன் எஸ்டி கேட்டகரியில் 184.5 சீட் கிடச்சிச்சு. ஸோ ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே செகண்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ், பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எய்டுங்கும் போது சிஎஸ் அப்படிங்கிற கோட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இதே இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங்லையும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதனுடைய பிரான்ச் கோட் பார்த்தீங்கன்னா சிஎம். ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 197 கிடச்சிச்சு, பிசி 196.5, பிசிஎம் 194.5, எம்பிசி 193, எஸ்சி 182.9 அண்ட் எஸ்சியை பார்த்தீங்கன்னா 178.5 சீட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னுடைய எய்டட் கோர்ஸ். ஸோ இப்போ இந்த காலேஜில் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ் அஸ் வெல் அஸ் ரேங்க் டீடைல்ஸையும் நான் உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணுறேன். ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 196.5 மார்க் கிடச்சிச்சு, 1772 ரேங்க் வாங்கின மாணவருக்கு இடம் கிடைச்சு. இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க், வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் த ஜென்ரல் ரேங்க், நாட் அ கம்யூனிட்டி ரேங்க். ஸோ எஸ்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 196, எம்பிசி பார்த்தீங்கன்னா பிசிஎம் பார்த்தீங்கன்னா 194.5, எம்பிசி 192.5 அண்ட் எஸ்சி 181.03 கிடச்சிச்சு, 18871 ஜென்ரல் ரேங்க் வாங்கின எஸ்சி கேட்டகரியை சேர்ந்த மாணவருக்கு இடம் கிடைத்தது. எஸ்சியை பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் 178 வரைக்கும் சீட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு, 23124 ரேங்க். எஸ்டியில் சீட்டும் அலாட் ஆகலை. ஸோ இது வந்து எய்டட் கோர்ஸ்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க். ஸோ இதில் பார்க்குறது ரேங்க் அப்படிங்கிறது ஜென்ரல் ரேங்க்கை டிஸ்பிளே பண்ணும். இந்த என்டையர் பிடிஎஃப்
உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் விஸ்பா கரியர் அகாடமி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் டிஎன்இஏ 2023 அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம அவைலபிளாக பண்ணி வச்சிருக்கிறோம், நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்க்குறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ டிபார்ட்மெண்ட்டுடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். அதனுடைய பிரான்ச் கோட் பார்த்தீங்கன்னா இஎம், ஓப்பன் கேட்டகரி 195.5, பிசி 195, எம்பிசி பிசிஎம் பார்த்தீங்கன்னா 192, எம்பிசி 191.715, எஸ்சி 177.5, செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிச்சு, எஸ்சிஏ 166 வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் மோட் அப்படிங்கிறதுனால கட் ஆஃப் மார்க்ஸ் கொஞ்சம் இசி எய்டட் கோர்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அடுத்து பார்க்குறது ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் இல எய்டட் கோர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி அண்ட் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது அலாட் ஆயிருக்கு. ஸோ எஸ்சிஏ அண்ட் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னுடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் மோட் இஒய் இந்த பிரான்ச்சினுடைய பிரான்ச் கோட். ஓப்பன் கேட்டகரி 193, பிசி பார்த்தீங்கன்னா 191.5, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 191, எம்பிசி 188.5, 9945வது ஜென்ரல் ரேங்க் வாங்கின மாணவருக்கு இடம் கிடைத்தது. கீழே இருக்கிறதெல்லாம் ரேங்க் டீட்டெயில்ஸ், நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து இட் இஸ் அவைலபிள் இந்த அப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 164 மார்க் வாங்கின மாணவருக்கு, 43681வது ரேங்க் வாங்கின மாணவருக்கு கூட செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிச்சு. இதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் தேர்ட் ரவுண்ட்லேயும் வெரி ரேர் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த பிடெக் ஐடி அப்படிங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடில் பார்க்கும்போது ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 196.25 சீட் கிடச்சிச்சு, பிசி 196, பிசிஎம் 194.5, எம்பிசி 192.5, பிசி எஸ் 181 சீட் கிடச்சிச்சு, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 177 சீட் கிடைச்சது, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 177.5 அப்படிங்கிற ரேங்க் வாங்கின மாணவருக்கு, 24050வது ரேங்க் வாங்கின மாணவருக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் வாங்கின மாணவருக்கும் சீட் அப்படிங்கிறது கிடைச்சிது செகண்ட் ரவுண்டில். அண்ட் தென் பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இட் இஸ் அவைலபிள் இன் செல்ஃப் சப்போர்ட்டிங் மோட். ஸோ இந்த காலேஜில் இதனுடைய பிரான்ச் கோட் அப்படிங்கிறது ஏடி. ஸோ யா ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 196, 2087வது ரேங்க் வாங்கின மாணவருக்கு, 2087A அப்படிங்கிற ரேங்க் வாங்கின மாணவருக்கு சீட் கிடச்சிச்சு. இந்த ஏ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரேங்க்கில் ரெண்டு மாணவர்கள் இருந்தாங்கன்னா ஏ அண்ட் பி அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ரீவாலுவேஷனுடைய மார்க் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான அப்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் கம்ப்ளீட்டாக டிஎன்ஏ ப்ராசஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம், அதில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிசி பொறுத்த வரைக்கும் 195, பிசிஎம் 194.5 அண்ட் எம்பிசி 192, எஸ்சி 180.12 செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிச்சு, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 171.5, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 166.5, 32712 ரேங்க் வாங்கின ஜென்ரல் ரேங்க் வாங்கின மாணவருக்கு இடம் அப்படிங்கிறது இந்த காலேஜில் கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் டிஎன்ஏ ரிலேட்டடாக கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் விரும்பின கல்லூரியில் நீங்கள் விரும்பின பாடப்பிரிவுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்கேஸ் டிஎன்ஏ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்குன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். மிஸ்பா கரியர் அகாடமி உங்களுக்கு தேவையான உதவிகள் அளிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.